ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து ரிட்டன் நம்ம ஊருக்கு போயிட்டு இருக்கோம். ட்ரெயின் வந்து ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து ஜன்னல் சைடு சீட்டும் கிடச்சாச்சு. ஜாலியாகவே போயிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்ததுக்கப்புறமா என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்றதை நான் இந்த வீடியோட கண்டினியூஸோட அப்படியே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா போயிட்டு ரிட்டன் வரும்போது அந்த ட்ரெயின்லேருந்து போகும்போது எடுத்த சில காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் நேரம் இருக்கும். அதை அப்படியே மியூசிக்கோடு பாருங்கள். கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு இடமும். நான் எனக்கு இதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் வீட்டை விட பெருசு பெருசாக மரம் வளர்க்குறது தான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருந்துச்சு. வீடு எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னலாக கட்டியிருக்கிற விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு கேரளாவில் என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரே அடிச்சுக்க முடியாது கேரளா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பழம், காய்ச்செடி இது எல்லாமே நம்ம ஊரில் அளவுக்கு விளையிற அளவுக்கு அங்கே கிடையாது. அங்கே போனப்போ அவங்க தான் சொன்னாங்க, தமிழ்நாட்டிலேருந்து தான் எங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது, இன்க்ளூடிங் நேந்திர வாழைப்பழம் முதற்கொண்டு திருச்சியிலேருந்து தான் எங்களுக்கு வருது அப்படின்லாம் கூட சொன்னாங்க. தெரியல எப்படின்றது என்னன்னு தெரியல. பட் நம்ம ஊரில் விளையக்கூடிய காய்கள் அது மாதிரிலாம் அங்கே வந்து அந்த அளவுக்கு விளைச்சல் கிடையாது. அப்படி பார்க்கும்போது ஃபுட்டுலலாம் நம்ம ஊரை அடிச்சுக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. நம்ம ஃபுட்டு டேஸ்ட்டுக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் தமிழ்நாடு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கிளைமேட் வேஸில் பார்த்திங்கன்னா கேரளா வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்படியே பார்த்துட்டே வாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா காலை 9:30 ட்ரெயின் வந்து காலடியில் அங்கே கிளம்புனதுக்கப்புறம் வீட்டுக்கு வரத்துக்கு நைட் வந்து 11 o'clock ஆச்சு. எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு வந்து ஒரு 2 days வந்து எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் தான் வந்து ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து வந்து ஜாதிக்காய் எடுத்துகிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா 2 days கழித்து அப்படியே வாடி போயிடுச்சு. அங்கே கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அங்கே லேசாக வெயில் கூட அடிச்சிச்சு, வெயிலில் கூட வச்சாங்க, ஒன்றுமே இருக்கல. நான் அந்த வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தேன், இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. மகாவோட அத்தை என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீ எதுவும் பண்ணாதம்மா, அப்படியே வீட்டில் போய் வச்சிரு, அது வந்து அதுவாக வெடிக்கும், அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்படியே வச்சு எல்லாம் சுருங்கி போச்சு. சரி, நானாக தான் எல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி கடைசியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே இந்த ஜாதிக்காய் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிற அந்த இதுதான் வந்து ஜாதி பத்திரின்னு சொல்லுவோம்ல, நம்ம பிரியாணிக்கெலாம் சேர்ப்போம்லாம், அதுதான் உள்ளே வந்து ஜாதிக்காய் இருக்குது. இந்த பாருங்கள், இது மாதிரி உரிச்சோன்னா இந்த ஜாதி பத்திரிங்கிறது வந்து நமக்கு வெளியில் வரும். இதை வந்து நம்ம பிரியாணிக்கு சேர்க்குறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறையா சேர்க்கக்கூடாது, கம்மியாக ஒரு 1-2 அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது, சரிங்களா? சூப்பராக இருக்கும். இந்த ஜாதிக்காயிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா இல்லை, அதை யூஸ் பண்ண முடியல. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு மாதிரி கொலக்கொலன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு, தூக்கி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய வேஸ்டேஜ் ஆகிடுச்சு. இவ்வளோலேயும் வந்து இதை வந்து ஊறுகாய் போடலான்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா பாதி அழுகி போச்சு. ஸோ நல்லா இருக்கிறது மட்டும் எடுத்து சரி ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து நம்ம இப்போ ஊறுகாய் போட்டு பார்க்கலாம். ஆனால் ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து குற்றாலத்தில் என் ஹஸ்பண்ட் போயிருக்கப்போ ஒரு தடவை ஜாதிக்காய் ஊறுகான்னு வாங்கிட்டு வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல உள்ளுக்குள்ள அந்த இதில் இருக்க அந்த ஜாதித்திரி. இப்படி தான் வந்து கேரளாவில் இருக்கும்போது இப்படி தான் நல்லா ரெட் கலர் இருந்துச்சு. பட் நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே கலர் மாறி போய் சுருங்கி போச்சு. அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நல்ல பழத்தெல்லாம் நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்க அந்த ஜாதிக்காயெலாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இதை உரித்து ஒரு இது மாதிரி உரித்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம பிரியாணி வச்சோம் அப்படின்னா பிரியாணி செய்யும் போது நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதோடைய வாசனை சூப்பராக இருக்கும். அதுங்க அழகாக உரிக்க வருது. அவ்வளோதான். இதை அப்படியே வந்து மகாலாம் என்ன பண்ணியிருந்தானா, இது மாதிரி வந்து நிறைய சேர்த்து வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தான். ஊரில் இருக்கும்போது பார்த்துட்டு வந்தேன்.
இது மாதிரி விழுகும். அது வந்து மரம் வந்து ஹைட்டாக இருக்கனால போய் ஏறிலாம் பறிக்க முடியாது, அதுவாக விழுகும்போது தான் நம்ம எடுக்க முடியும். அது ஒரு பிரச்சனை. பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, கலர் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாம் ரெட்டிஷாக. அவ்வளோதான், இது வந்து ஜாதிக்காயாக. நம்ம வந்து கொஞ்சம் காய வச்சுட்டு குழந்தைங்களுக்கு உரைச்சி மருந்தாக யூஸ் பண்ணலாம். இதோடய இலைகள் அல்சருக்கு சாப்பிட்லாம். நம்ம உரைச்சி சும்மா சாப்பிட்டா கூட அல்சர் சரியாகும். அது மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. சரி, இதில் வந்து நல்ல பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு நல்லாத பழத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா உரிச்சு பார்த்துட்டே இருந்தால் டைம் ஆகிடும். அவ்வளோதான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறத எல்லாத்தையுமே நான் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஜாதிக்காய், இதில் வந்து பெருசு மட்டும் தான் யூஸ் பண்ண முடிஞ்சது, குட்டியை தூக்கி போட்டேன். அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாதிக்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் வேஸ்டேஜ்லாம் தனியாக ஒதுக்கிட்டு நல்லதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் தூக்கி போட்டுற வேண்டியதான். இது எவ்வளோ இது வேஸ்ட்டாக போச்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, வேண்டாம் ஒரு மாதிரி தோல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சரி, இதை மட்டும் நம்ம வந்து இப்போ ஊறுகாய் செய்யலாம். இதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இதை நல்லா குட்டியாக மாங்காய் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது சும்மா பச்சை எடுத்து சாப்பிடும்போதே மாங்காயில் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. புளிப்பு இருக்குது, இனிப்பெல்லாம் கிடையாது, புளிப்பு இருக்குது, கூட வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளேவராக இருக்குது. அந்த ஜாதிக்காயோட வாசனை கொஞ்சம் தனியாக டேஸ்ட்டு தூக்கலாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதனால் இதுக்கு வந்து புளிப்பெல்லாம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நானாக யோசிச்சு தான் இது எப்படி ஊறுகாய் செய்யுதுன்னு செஞ்சேன். அவங்க மகா அவங்க அத்தையும் வந்து அதான் சொன்னாங்க, சும்மா மிளகாத்தூளை மட்டும் போட்டு செய்யுமா அப்படின்னாங்க. சரி, நானும் லைட்டாக இதை உடச்சி லைட்டாக கடிச்சு பார்த்து டேஸ்ட் பார்த்தேன். பார்த்தா மாங்காய் மாதிரி இருந்துச்சு. அதனால் மிளகாய்த்தூள் உப்பு போதும். அதனால் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி தோணுதோ அப்படி ஊறுகாய் செய்யலான்னு செஞ்சேன். எப்படி செய்யுங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை நல்லா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப குட்டியாக இல்லை, மாங்காய் ஷேப்பில் இந்த உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி கட் பண்ணால் போதும். நீ பாருங்கள் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இதில் வந்து இந்த சின்னது வந்து பாருங்கள் எப்படி இருக்கு, நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்குது பெருசு, பட் ஆனால் சின்னது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உடச்சா உள்ளுக்குள்ளே இது மாதிரி இருக்குது. இது எப்படிங்க யூஸ் பண்ணுறது, அதனால் தூக்கி போட்டேன் இதெல்லாம். இது மாதிரி இது ஒரு ஃப்ரூட் மாதிரி இருக்குது, உடச்சி பார்த்தோன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வேஸ்ட்டு. கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிறது மட்டும் நல்லா ஸ்டிப்பாக இருக்குது. இதை காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜாதிக்காய். அவ்வளோதான், இதை அப்படியே வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை தூக்கி போட்டுற போகிறோம். இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஜாதிக்காய் நம்ம உடச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெயாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இது கூட கடுகு சேர்த்து பொரிய விட்டுறலாம். எண்ணெய் சூடாகாமலே கடுகு போட்டேன் பார்த்தீங்களா. கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சிடும். எண்ணெய் கடுகு பொரிஞ்ச ஒட்டியே நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த ஜாதிக்காவை சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கேங்க. இது வந்து எண்ணெய் கூட சேர்ந்து கொஞ்சம் மெர்ஜாகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். எண்ணெய் கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இது கூட மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து கவிஷ்கு கிச்சனில் வந்து பூண்டு ஊறுகாய் செஞ்சுருந்தேன். அப்போ வந்து இந்த கடுகும் வெந்தயமும் வறுத்து அதோடைய பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து இன்னொரு பூண்டு ஊறுகாய் செய்யணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அது கொஞ்சம் நிறையா தான் இருந்துச்சுனால பாதியை வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். கடுகு வெந்தயம் சம அளவு எடுத்து லைட்டாக வறுத்துட்டு வாசனை வர வரைக்கும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ண பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் இருக்கட்டும். மூடி வச்சு வேக வச்சிடாதீங்க. அந்த வேர்வை தண்ணியெலாம் பட்டுச்சுன்னா வேர்த்து வைத்து அப்படியே தண்ணி போடும்ல, அந்த மூடி வச்சோம் அப்படின்னா அதுக்காக. அது மாதிரி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால் இப்படி ஓப்பன்லேயே தான் குக் பண்ணணும். பார்க்குறதுக்கு இப்போ அப்படி தான் தெரியும், எண்ணெய் நிறைய இருக்க மாதிரி தெரியுது. பட் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அந்த எண்ணெய் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த கடாய் வந்து நல்ல அடிகனமான கடைன்றனால அப்படியே குதிச்சுட்டே இருக்குது, அப்படியே இருக்கட்டும். அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம், ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா சக் பண்ணிடுச்சு பாருங்கள், எல்லா எண்ணெயும் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது. இப்போ வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு வந்து கிளாஸ் கண்டெய்னரில் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, எல்லாம் கழுவி வச்சுருக்கேன் ஊருக்கு போயிட்டு வந்தனால. அதனால் வந்து இப்போ சில்வர்லேயே மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கிளாஸில் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. வெளியில் வச்சாலே இது நல்லா தான் இருக்கும், கிட்டலாம் போகவே போகாது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சுங்க.
ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. எல்லாத்தையும் வேறு ஒரு இதுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஊறுகாவோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ என்னவா இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அதுவும் ஒரு சூப்பரான அவுட்டிங் போகிற வீடியோ தான். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக பாருங்கள். கண்டினியூஸாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.